ஒரு ஸ்பெஷலான 250th விலாகா வந்துட்டு இந்த ஒரு வீடியோவை நம்ம பண்றோம். ஸ்விஃப்ட் கேஎஸ்ஆர்டிசி கேரளாவோட பஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இந்த பஸ்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். இது வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து கொட்டாரக்கார போற பஸ். எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். மக்களே, கோயம்புத்தூரில் இருக்கேங்க. எஸ் போன விலாக்லேயே பார்த்துருப்பீங்க, ஈரோட்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு டிஎன்சிசி பஸ் விலாகில் நம்ம டிராவல் பண்ணி வந்திருந்தோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி, அந்த பக்கம் எனக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன், ஒயிட் கலரில். எஸ் எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் தான். ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் உனக்கடா வேறு இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்ங்க, நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பஸ்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம், கர்நாடக கவர்மெண்ட் பக்கத்து கர்நாடக கவர்மெண்ட் பஸ்ஸை கூட ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க இன்னொரு ஸ்டேட்லையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த தடவை கேஎஸ்ஆர்டிசி தான், ஆனால் கர்நாடகா கேஎஸ்ஆர்டிசி கிடையாது, வேற ஒரு கேஎஸ்ஆர்டிசி, கேரளா கவர்மெண்ட்டோட கேஎஸ்ஆர்டிசி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசிக்கான பே இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியுதா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் தான் நிற்கும் இந்த பேயில். அப்படி ஒரு ஸ்பெஷலான கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கல ஸ்விஃப்ட்டு, அந்த பஸ் தாங்க கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட்டு சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸு. ஸோ நார்மலாக நம்ம மொபைல் பஸ்ஸில் இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் அப்கிரேட் வருஷன். நார்மல் மொபைல் பஸ் கேஎஸ்ஆர்டிசி கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு ரீசெண்டாக இருக்காது, பட் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு செமையாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த பஸ்ஸில் வந்துட்டு ஆன்லைன்லாம் புக் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் போக போகிறேன். மொத்தமே 45-50 கிலோமீட்டர் தான், ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுக்காக 68 ரூபா கொடுத்து ஆன்லைன் புக்கிங். ஆமாம், ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 68 ருபீஸு ப்ளஸ் ஒரு 10 ருபீஸ் வந்துட்டு சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் புக்கிங்காக போட்டாங்க, அது வேறு. ஸோ 78 ருபீஸ்க்கு நீங்கள் நம்ம புக் பண்ணி இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். கேரளா கவர்மெண்ட்டோட கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி கொட்டாரக்கார வரைக்கும் போக போகிறது, அதாவது கொல்லம்லாம் தாண்டி புனரூர் போகிற வரையில் இருக்க கொட்டாரக்கார வரைக்கும் போக போகிற பஸ்ஸு. நம்ம எடுத்தோடனே அடுத்து ஒரு 1.5 நேரத்தில் இறங்கிடுவாங்க பாலக்காட்டில் தான் நம்ம வந்துட்டு என் பண்ண போகிறோம் நம்ம ஜேர்னியை. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் தான் நான் போக போகிறேன். சும்மா கேரளாக்குள்ளே போய் ஒரு ரெண்டு கால வசதி வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பில். இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம சேனலோட 250th விலாகுங்க, 250th வீடியோ, 250th வீடியோ. ஸோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஸ்பெஷலான பஸ்ஸை பண்ணுமே சொல்லிட்டு தான் புதுசாக நம்ம கேரளா கவர்மெண்ட்டோட பஸ்ஸை ட்ரை பண்ணலாம், கேரளா ஸ்விஃப்ட் கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட்டோட சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸை ட்ரை பண்ணலாம். அது இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வர பஸ்ஸை கோயம்புத்தூர்லேருந்து கொட்டாரக்கார வரைக்கும் போகுது. அதை பஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். பஸ் அங்கே தான் நிற்கிது, இது ஒன்று வெளியேறது பார்த்திங்களா. இதெல்லாம் நார்மல் பஸ்ஸு, நான் சொல்கிறது வந்து ஸ்விஃப்ட்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதில் தான் நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ் உள்ளே தாங்க நின்றுட்டு போயிட்டு பர்மிஷன் கேட்டேன், ஓகேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ பெருசாக இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நம்ம பஸ்ஸுன்னு ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்குது, 12 மணிக்கு தான் பஸ் மணி, இப்போ தான் 10:30 ஆகுது, இன்னும் 1 ஹவர் மேலே இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த லைட்டிங்ஸாக போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அவ்வளோ ப்ராப்பராக வ்ளாக ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசியோட அந்த பே, இதுதாங்க அந்த பஸ்ஸு கொட்டாரக்காரா ஃப்ரெண்ட்டில் நிற்கிது பார்த்தீங்களா, கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட்டுன்னு. அந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் கொட்டாரக்காரா பஸ்ஸில் பாலக்காடு வரைக்கும். பட் இன்னும் எதுவுமே ஆன் பண்ணல, ஸோ வந்தேன் உள்ளே போய் வெயிட் பண்ணலாம். நிறைய டைப் ஆஃப் பஸ்ஸஸ் இருக்குங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இந்த பஸ் மாதிரியே இந்த பஸ்ஸும் சூப்பர் ஃபாஸ்ட் தான். இது வந்து சுல்தான் பேத்தரி போகிறது, இது வந்துட்டு ஃபாஸ்ட் பேசஞ்சர் பாலக்காடு போகிறது. அதுமாதிரி நிறையா பஸ்ஸஸ் இருக்குது இதுக்குள்ள. இந்த பஸ் ஸ்விஃப்ட் கேஎஸ்ஆர்டிசி கேரளாவோட பஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து கொட்டாரக்கார போகிற பஸ்ஸு, பட் நம்ம பாலக்காடு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். சேஸ் மக்களே, பஸ் வந்துடுச்சு. பஸ் வாங்க, வழக்கம் போல் நம்ம பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஃபாஸ்ட் கேஎஸ்ஆர்டி ஸ்விஃப்ட்டோட சூப்பர் ஃபாஸ்ட்டு, செம்மையாக இருக்குது இல்லை. ஸோ நம்ம மொபைல் பஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க, ஃபுல்லாக எல்இடி லைட்டிங்ஸ்லாம் போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. ஸோ வாங்க, அதுக்கடுத்து நம்ம உள்ளே போயிட்டு இன்டீரியர் ஷாட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ளே ஏறி போனோம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம டிரைவர் கேபின் இங்கே இருக்குது. ஸோ நம்ம பார்க்குற நம்ம டிஎன்சிசி செட்டப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க அங்கேயே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எஸ், இது கோயம்புத்தூர் போர்டு, ஃப்ரண்ட்டில் வந்து கொட்டாரக்கார போர்டு. ஒரு லார்ஜ் டிஸ்பிளேக்கான செட்டப் தாங்க இந்த இடத்துல இருக்குது.
அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எழுதியிருக்காங்க, பட் எனக்கு தெரில. சரி, ஓகே, ஃபைன். பஸ்ஸில் இருக்க சீட்டில் இருக்கேங்க. ஸோ எஸ் நான் இந்த பக்கம் இந்த சீட்டில் தான் ஆக்சுவலாக நான் புக்கே பண்ணியிருக்கேன், ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வெயில் அடிக்குது, அதை விட்டுருக்கேன். ஸோ சீட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் பக்கெட் டைப் சீட்டிங் தான், நம்ம டிஎன்சிசி பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ஹோல்டிங்க்கு முன்னாடி இப்படி ஒரு கம்பி இருக்குது, ஒரு ஃபுட் ரெஸ்ட்டும் இருக்குது, இங்கே என்னமோ இருக்குது, சார்ஜிங் போர்ட், யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போர்ட் இருக்குது, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எனக்கு தெரியல. மேலே வந்து லக்கேஜ் ஹோல்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஆம் ஹோல்டர் ஸ்டாண்டிங்கில் இருக்கவங்களுக்கும் இருக்குது. உள்ளே ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. சரி, சவாதாங்க. இதுதான் ஆல் அபவுட் ஸ்விஃப்ட் பஸ்ஸு. இங்கே ஒரு கேமராவும் இருக்குது. சரி, நைஸ், நல்லா இருக்குல்ல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா த்ரீ பீப்புள் சீட்டிங், அதே மாதிரி இந்த சைடு டூ பீப்புள் சீட்டிங். ஸோ 3x2 டைப் சீட்டிங்கில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சீட் மார்க்கிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பெஷலான 250th விலாகாக வந்துட்டு இந்த ஒரு வீடியோவை நம்ம பண்ணுறோம் அப்படின்றது வந்துட்டு பெருமையாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேறு ஒரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட் பஸ்ஸை நீங்கள் ட்ரை பண்ண போகிறோம், கேரளா கவர்மெண்ட்டோடது. உள்ளேயும் சரி வெளியும் சரி பஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு நம்ம. இங்கே பஸ் ஸ்டாண்டில் வச்சு கவர் பண்ண வேண்டியதாலுமே கவர் பண்ணி முடிச்சிட்டேன் நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்கிரேடேஷன் இந்த பஸ்ஸுக்கு, கேஎஸ்ஆர்டிசிக்கு. ஸோ இந்த ஸ்விஃப்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா பஸ் கிளம்புறதுக்கு 13 நிமிஷம் இருக்குங்க. வந்தாலுமே பர்மிஷன் கேட்டு விலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலே தெரியும் நினைக்கிறேன். மலையாளத்தில் எழுதிருக்காங்க, இங்கிலீஷில் எழுதிருக்காங்க. வண்டி நம்பரிங் கூட பாருங்களேன், 2468. எல்லாமே லேலான் பஸ் தான், பிரகாஷ் லேலான் பஸ் தான். எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு, நம்ம அங்கே தான் இறங்க போகிறோம். அடுத்து திரிசூர், மூவத்துப்புழா, கோட்டயம் வழியாக கொட்டாரக்கரா போகுது. கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை சிம்பிள், ரெண்டு யானை சிம்பிள் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசிட்டு போய் இதை பற்றி, கேரளா கேஎஸ்ஆர்டிசியோடது. இந்த பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமஸாக வந்துட்டு ஆனை வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யானை வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு எலஃபேன்ஸ் கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் மாறிங்க. ஸோ அதுதான் ஆட் பண்ண நினச்சேன். ஒரு கேரளா கவர்மெண்ட் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் அவ்வளோதான். அங்கே வச்சு கவர் பண்ணுறது தான் கவர் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கேபின் ரைட் அப்படியே அதுக்கேற்ற ஒரு சீட்டை போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரண்ட்லேயே. ஸோ அங்கே உட்காந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு போவோம். பாலக்காடு வரைக்கும் ஒரு 55 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், 55 கிலோமீட்டர் தெரில, எனக்கு சரியாக தெரில. வாங்க, ஒரு சூப்பரான ஜேர்னியை இந்த கேஎஸ்ஆர்டிசி கேரளா கவர்மெண்ட்டோட ஸ்விஃப்ட் பஸ்ஸில், சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, இன்றைக்கின்னு பார்த்து பாருங்களேன், எஸ்சிடிசி சைடு எத்தனை வரிசையாக அப்படியே லைவரி லைவரே நிற்கிது. ராஹா குரூப்னு ஒன்று இருக்குது, பாப்பீஸ்னு ஒன்று இருக்குது, ஆர்ஜேஆர்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணணுங்க. ஸோ வாங்க, நம்ம உள்ளே ஏறிடலாம், ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சீட்ஸில் எல்லாம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆம்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. அட்ஜஸ்டபிள் டைப் கிடையாது, அட்டாச்சு தான். ஃபைன், நான் இந்த சீட்லேயே போட்டிங்க ரெடியாக உட்காந்துட்டேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம், ஒரு டிவி இருக்குங்க, டிவி ஆண்ட்ராய்ட் டிவி. ஸோ கனெக்டட் வித் ப்ளூடூத் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ போடுறாங்க, அப்போ பார்ப்போம். கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆன் டைமுக்கு பஸ் கிளம்பிடுச்சுங்க. 12 மணிக்கெலாம் மத்தியானம் பஸ் வெளியெடுத்துட்டாங்க. நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் வந்து பார்த்தப்பதான் தெரிஞ்சு நிறைய பேர் இங்கே டேரெக்டாகவே டிக்கெட் வாங்குறாங்க. 68 ரூபா தான். நம்ம ஆன்லைனில் புக் பண்ணால ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு 78 ரூபா ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. நான் அந்த ஒரு சீட் பின்னாடி இருந்தேன் இல்லையா, ஃப்ரண்ட்ல ஒரு சீட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டாகவே இருந்துச்சு, இன்னும் நல்ல ஒரு வியூவாக இருந்துச்சு. நான் ஃப்ரண்ட்ல ஒருத்தர் உட்காந்து அவர்கிட்ட கேட்டேன், அனைவரும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டுமானு, நீ உட்காந்துக்கோங்கப்பா, நான் பின்னாடி உங்கள் சீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டார். அவர் மலையாளத்தில் பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்காடு போகிற வரைக்குமே நான் இந்த சீட்டில் தான் உட்காந்து ஜர்னி பண்ணிட்டு இருந்தேன். Thank you.
இந்த பஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொட்டாரக்கரை வரைக்கும் போகுதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து கொட்டாரக்கரை வரைக்கும் போகுது. ஸோ மொத்தம் 325 கிலோமீட்ரு, மொத்தம் 9.5 மணி நேரம் ஆகும். இங்கே மதியானம் 12 மணிக்கு எடுத்தாங்கன்னா நைட் 9.5 மணிக்கு தான் கொட்டாரக்கரை போய் சேரும். அண்ட் இதோட ஃபுல் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கொட்டாரக்கரை வரைக்கும் போகிறதுக்கு 385 ரூபா, 385 ருபீஸ் ஒரு சீட்டு. நமக்கு வந்துட்டு 1.5 ஹவர் ஜெர்னி தாங்க, 1.5 மணி நேரம் ஜெர்னி தான். ஸோ நம்ம அப்படியே செட்டில் ஆகிட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டிவிலாம் வச்சு படம்லாம் போட்டுருந்தாங்க, மலையாள படம் தான் போட்டுருந்தாங்க. ஸோ பிருத்திவிராஜ் படம் நினைக்கிறேன், என்ன படம்னு எனக்கு தெரில. ஸோ அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டு அப்படியே முன்னாடி வியூவும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். ஊருக்கு ஊடி தாங்க போச்சு. பெரியகுரை ஏறி தண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக குமரபாளையம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி குனியமுத்தூர், அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மதுக்கரையெல்லாம் போய் அங்கேருந்து ஹைவேஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த சேலம் கொச்சி ஹைவேஸ் பாலக்காடு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதையெல்லாம் ஜாயின் பண்ணணும். கேரளாக்குள்ள என்ட்ரா இருக்கு, அந்த ஹைவேஸில் தான் போகணும். ஸோ அந்த ஊர்கள் வழியாக தான் நேராக போய் அந்த ஹைவேஸ் ஜாயின் பண்ணி அங்கேருந்து ஏறணும். இந்த ஒரு வியூவும் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சுங்க. இந்த பார்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படியே அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். எட்டிமடை அந்த வாழையார் ஏரியெல்லாம் செமையாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஸோ ஹைவேஸ்லையும் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் அப்படியே கேமின் ரைட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துக்கிட்டே வாங்க, நான் உங்கள்கிட்ட பார்டரில் வந்ததுக்கப்புறம் திருப்பி பேசுகிறேன். வாழையார் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், பார்டர் கிராஸ் பண்ண இடத்துல. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளதான் இருக்கும், வாழையாரில் இருக்கும். ஸோ இதை தாண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் காஞ்சிக்கோடுன்னு ஒரு ஊர் வரும், அது உள்ளெல்லாம் போக மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக பாலக்காடுக்குள்ளே தான் நம்ம உள்ள போவோம். அதுக்கடுத்து பாலக்காடு தான், ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் போய் தான் நிப்பாட்டிடுவாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி கிட்ட ஒரு ஹாரன் மைக் மாதிரி இருந்துச்சு, என்ன அந்த பண்ண யோசிச்சுட்டு இருந்தேன் அது அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்குமோ நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஹார்னே அங்கே தான் இருக்குது, பஸ்ஸுக்கான ஹார்ன் தான் போல. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த பஸ் நல்ல ஒரு ரைடாக தாங்க இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி ஜெர்னிக்கு நம்ம ஆஃபீஸியல் பஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் 9 hours இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கொட்டாரக்கரை வரைக்கும் போகிறதுக்கு ஃபுல் ஸ்டேஜ் ட்ராவல் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டர்மீடியட் கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் ஒரு கூட்டம், பாலக்காடுலேருந்து அடுத்து திருச்சூர் வரைக்கும் ஒரு கூட்டம், திருச்சூர்லேருந்து அடுத்து அப்படியே போக கோட்டையம் வரைக்கும் ஒரு கூட்டம், அந்த மாதிரி க்ரௌடு மாறி மாறி போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு பெருசாக தெரியாது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக கொட்டாரக்கரை வரைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து 9 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சிக்கோடுன்ற ஒரு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ள போல ஆனால் பைபாஸில் வந்துட்டு ஒரு 2-3 பேர் இறங்குனாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்மீடியட்டான இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறங்குறாங்க. ஸோ ஏறலாங்க, இது மாதிரி ஆன்லைன் புக்கிங் தான் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, டேரெக்டாக வந்து இந்த ஊர்களுக்கு போகிறவங்க அங்கேயும் ஏறி அப்படி இறங்கிக்கலாம். இந்த பஸ்லையுமே அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் க்ரௌட் பார்த்துருக்கேன் வந்துட்டு, நான் வந்த மாதிரி தான் நிறைய பேர் பாலக்காடு வரைக்கும் தான் வந்தாங்க. இன்னும் சில கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சூர் வரைக்கும் போச்சு, ஃபுல் ஸ்டேஜ் கொட்டாரக்கரை வரைக்கும்லாம் யாரும் ட்ராவல் பண்ணுவேன் நான் பார்க்கல. மேபி அடுத்து பாலக்காடுலேருந்து திருச்சூர் ஏறுவாங்க, திருச்சூர்லேருந்து அடுத்து கோட்டையம் வரைக்கும் யாராவது ஏறுவாங்க, கோட்டையம்லேருந்து கொட்டாரம், அந்த மாதிரி தான் வந்து இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான பஸ்ங்க, பயங்கரமான ஒரு அப்கிரேடேஷன் கொடுத்து செமையாக வச்சிருந்தாங்க. நம்ம பழைய கேஎஸ்ஆர்டிசி பஸ்லாம் பார்க்கறதுக்கு இந்த பஸ் வந்து நல்ல சூப்பரான ஒரு அப்கிரேடேஷன், நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. சார்ஜிங் போர்ட்லாம் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. அந்த கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க, 1.5 இது இப்போ கரெக்டாக டைம், 12 மணிக்கு கிளம்பணும். ஸோ ஹைவேஸ்லேருந்து இறங்கி பாலக்காடு சிட்டிக்குள்ளே வரும், பாலக்காடு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் இறங்கிட்டு நான் உங்களுக்கு என் கார்டு கொடுக்குறேன், வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இந்த கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா மட்டும் இல்லாமல் கேரளாவோட கேஎஸ்ஆர்டிசிலையும் ஒரு தடவை ட்ராவல் பண்ணி பார்த்துட்டோம். கேரளா கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்ட்டில் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸு, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பஸ் கோயம்புத்தூர்லேருந்து கொட்டாரக்கரை வரைக்கும் போகிற அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஜேர்னி ஒரு எண்டுக்கு வரப்போகுதுங்க. ஆ
கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 1:30 ஆகுது. பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. அண்ட் நம்ம பஸ் கொட்டாரக்கார போகிற பஸ் இங்கே தான் நிற்கிது. ஸோ நம்ம வந்து இறங்கியாச்சு. இதுதான் பாலக்காடோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ வந்தாச்சு, கரெக்டாக ஆன் டைம் தான். ஸோ சொன்ன டைம்க்கு வந்து 1:25 சொல்லியிருந்தாங்க, 1:30. ஒரு 5 நிமிஷம் தான் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. சிட்டி விட்டு வெளியேறும் போதெல்லாம் ஒரு வேலை லேட் ஆயிருமோ என்னவோ நினச்சிருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னா அங்கே வெளியேறும் போதே உங்களுக்கு 12:50 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இங்கே வரும்போது கரெக்டாக ஆன் டைம் வந்துட்டாங்க, ரொம்ப சீக்கிரமே வந்துட்டாங்க. ஸோ ஓகே, நைஸ், நல்லா டிரைவிங் தான், சூப்பராகவே இருந்துச்சு. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே போயிட்டு உங்களுக்கு என்ன கார்டு கொடுக்குறேன். இங்கே பாலக்காடு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. கேரளாவே வந்து மலபார் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே ஐராவத்து, நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் ஐராவத் பஸ்லாம் நிறையா நிற்கிது. ஐராவத்து, ராஜஹம்சா அதெல்லாம் நிற்கிது. மலபார் ரெண்டுலேருந்து இங்கே டவுன் பஸ்ஸு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஜேர்னி அனுப்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணி நீ கேரளாக்குள்ளே வந்துட்டோம், பாலக்காடு வந்துட்டோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ஏற்கனவே இங்கே பிசில்லாம் கிடையாதுங்க கண்டக்டருக்கு. அதுக்கு மேலே ஒரு பெல் வச்சிருக்காங்க மேலே, அதை ஒரு டைம் அழுத்தினாங்கன்னா வந்துட்டு நிப்பாட்டணும், ரெண்டு அழுத்தினாங்கன்னா திருப்பி வந்துட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டம்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. கேஎஸ்ஆர்டிசி ஸ்விஃப்டோட சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து கொட்டாரக்கார போகிற பஸ்ஸில் நம்ம பாலக்காடு வரைக்கும் வந்துட்டோம். எஸ் இங்கே வச்சு இந்த விலாக முடிச்சுக்கிறேங்க. இங்கேருந்து அடுத்து இன்னொரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உடனே உடனே அடுத்த ஜேர்னி போயிட்டே தான் இருக்குது நமக்கு. ஸோ அடுத்த 4th வீடியோ இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணி. கோயம்புத்தூர்லேருந்து கொட்டாரக்கார போகிறது கூட அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் கூட பஸ் இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம பாலக்காடு ஜெர்னியும் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் அஸ் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.